ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆலிவேரா பவுடர் பிஸ்னஸ்ங்க. அந்த பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து ஸோ டைரெக்டாகவும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அடுத்த தொழிலோடு கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு போட்டி இல்லாத ஒரு தொழிலாக இருக்குங்க. அண்ட் ஈஸியாகவும் செல்லிங் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் வந்து பொட்டன்ஷியல் அப்படின்றத பார்த்திங்க சொன்னால், இந்த கற்றாழை பவுடருடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ஸு, நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதுக்கு முன்னாடி முதன் முதலாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழை பவுடருடைய தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால், நிச்சயமாக வந்து இன்றைக்கி இருக்க இந்த மாடர்ன் காலத்தில் வந்து நிறைய தேவைப்படுது. அது மெடிசினல் பர்பஸுக்காக இருக்கட்டும், ரெண்டாவது வந்து உணவு முறை பழக்கத்துக்காக இருக்கட்டும், நிறைய தேவைப்படுதுங்க. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும், அந்த ஃபேஸ் க்ரீமு அந்த மாதிரியான ரெடி பண்ணுறதுக்கும், ஸோ பியூட்டி சம்மந்தமான விஷயங்கள் பொருட்களில் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த வந்து கற்றாழை பவுடர் வந்து நிறைய ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு மார்க்கெட்டிங் அனலைஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இறங்கினீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. யாருமே வந்து உடனேலாம் பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆனதில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக தைரியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பிஸ்னஸுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாங்க. கற்றாழை பவுடர் வந்து நம்ம வந்து எங்கே வாங்குவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் அப்படின்ற விஷயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு கற்றாழை வந்து நர்சரி கார்டன்ஸ் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் ரா கற்றாழையாக வாங்கி அதை நீங்கள் காய வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரா கற்றாழை சப்ளை பண்ணுறதுக்குண்டான செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டில் இருக்காங்க, இல்லை ஜஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேணாம், நான் வாங்கி நான் காய வச்சு ரொம்ப கஷ்டப்படலாம், எனக்கு வேணாம் ட்ரை கற்றாழை லீஃப் வேணும் அப்படின்னாலுமே இந்தியா மார்ட்டில் வந்து ட்ரை கற்றாழை ஆள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல சூப்பரான குவாலிட்டி வந்து 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்குதுங்க. ஸோ அதனால் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்பலாம் அலைய தேவையில்லை. இந்தியா மார்ட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டோட்டும் வந்துடும், அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு இடம் தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இடம் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 50 கிலோ தாங்க நம்ம பண்ண போகிறோம், 50 கிலோ பவுடர் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து காய வைக்கிற கூட இடம் தேவையில்லை. அந்த வாங்கணும்னா அந்த மெட்டீரியல் நம்ம வைக்கிறதுக்கு வீட்டில் 50 கிலோ வைக்க முடியாதா? ஸோ அதனால் இடம் தேவையில்லைங்க. சரி, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அப்படின்றத வருவோம். இப்போ நம்ம வந்து இந்த கற்றாழை பவுடர் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்கன்ற பார்த்தா, இப்போ நீங்கள் அமேசானாக இருக்கணும், ஃப்ளிப்கார்டாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது போக ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டு, எசன்ஸ் ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு, பியூட்டி கேர் அந்த ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஷாப்ஸு, பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செல்லிங் பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கோம், ஒரு 50 கிலோ அப்படின்றத வச்சுருக்கோம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு ப்ரைமரி ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இதை ப்ராண்ட் பண்ணி தாங்க நீங்கள் விற்க போகிறீங்க. ஒரு ப்ராண்டட் இல்லாமல் நீங்கள் விற்க போகிறதில்ல. ஸோ இது வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராண்டை கீழே நீங்கள் பண்ணீங்கன்னா, ஹெர்பல் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், எம்எஸ்எம்ஏ லைசன்ஸ், அந்த சிறு தொழில் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கணும். அதுபோக வந்து ஜிஎஸ்டியில் வந்து மேனுஃபேக்சரிங் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கணும். அது உங்கள் அந்த அக்கௌண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அக்கௌண்டன்சி அந்த ஆடிட்டரில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு ஒரு 5000 ரூபா மினிமம் தேவைப்படுங்க. இந்த நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில இடத்துல கூடலாம், சில இடத்துல குறையலாம், அது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். சரி, அதுபோக நம்ம வந்து 50 கிலோ விற்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், 50 கிலோ பவுடர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 60 கிலோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு 10 கிலோ அப்படின்ற போது ஒரு வேஸ்டேஜ் அரைக்கிறதுல அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 60 கிலோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, 30 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்கன்னா 60 × 30 1800 ருபீஸ் உங்களுக்கு ஆகுங்க. சரிங்களா? அதுபோக இந்த 60 கிலோவையும் நீங்கள் போய் ஒரு பல்வரைசிங் அந்த மிஷினில் கொண்டு அரைக்கிற மிஷினில் கொண்டு போய் நீங்கள் அரைச்சிங்கன்னு சொன்னால், அதுக்கு 1 கிலோவுக்கு 25 ரூபா மணிக்கு 1500 ரூபா ஆகுங்க. ஸோ இதை வந்து நம்ம பிராண்டிங் தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஒரு நல்ல பாட்டிலில், பக்காவான பாட்டிலில், பாட்டில் அது வந்து பெட் பாட்டிலாக இருக்கட்டும் அல்லது கண்ணாடி பாட்டிலாக இருக்கட்டும், நீங்கள் நம்ம வாங்குவோம். அதுக்கு வந்து ஒரு 10 ரூபா நம்ம வச்சுக்கலாங்க. 10 ரூபா வைக்கும்போது 50 பாட்டிலுக்கு வந்து 500 ரூபா வருதுங்க.
ஸோ அதுபோக நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸுங்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கல்யாண பத்திரிக்கை, இந்த டிஜிட்டல் பிரிண்ட், சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட், விசிட்டிங் கார்டு, இமீடியட் இன்ஸ்டன்ட் விசிட்டிங் கார்டு, இது மாதிரிலாம் தருவாங்க. அவங்ககிட்டே நம்ம வந்து நம்மளுடைய டிசைனு, நம்மளுடைய பிராண்ட் நேமு இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் பக்காவாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரோடைய ரேட்டே 3 ரூபா தாங்க வரும், ஒரு 150 ரூபா ஸ்டிக்கருங்க. ஸோ மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3950 ரூபாயில் ஒரு 5000 ரூபா வச்சுக்கலாம், ஒரு 5000 ரூபாயில் இந்த கம்ப்ளீட் செட்டப்ஸ் முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபாங்க. டோட்டலோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே இதுக்கு வந்து 10000 ரூபா தாங்க. 10000 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு பிராண்ட் நேமில் பக்காவாக நீங்கள் பண்ணிடலாம். சரி, ரைட்டு. நம்ம வந்து 200 கிராம் பாட்டிலே நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பக்காவாக நம்ம வந்து பேக்கிங் சிஸ்டத்தில் போட்டு பிராண்டட் ஓட்டிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து எத்தனை பாட்டில் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பாட்டில் மணிக்கு 50 கிலோவுக்கு வந்து 250 கிராம் பாட்டில்ஸ் நமக்கு வந்துருச்சுங்க. நம்ம எப்படி சேல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாங்க. 150 ரூபீஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட வாங்கிடுவாங்க, நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. சரி, ரைட். இப்போ ரெண்டு விதமாக நம்ம சேல் பண்ணப்போம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஆஃப்லைனு. ஸோ ஆன்லைனில் என்னென்ன ஆன்லைனில் வேலை பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, எசன்ஸ் ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு, பியூட்டி கேர் ஷாப்பு, பியூட்டி பார்லர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து 250 பாட்டில்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி டார்கெட் வைக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக 8 பாட்டில்ன்றது நீங்கள் ஆஃப்லைனில் கூட விற்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 4 பாட்டில் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் விற்கலாம், ஒரு 4 பாட்டில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் விற்கும். இந்த மாதிரி விற்கும்போது ஒரு 250 பாட்டில் அப்படின்றது வந்து சூப்பராக போயிடும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன லாபம் கிடைக்கும்? ஸோ ஒரு பாட்டிலுடைய ரேட்டு அப்படி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 150 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம், சரிங்களா? ஸோ 150 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலுடைய ரேட்டை நம்ம விற்கும்போது நமக்கு வந்து 250 பாட்டிலுக்கு என்ன ரேட்டு ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 37,500 ரூபா வருதுங்க, 37,500 ரூபீஸ் வருது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெட்டீரியல் காஸ்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ப்போம், 3,950 ரூபா, 4000 ரூபா தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டே ஆகுது. ஸோ இந்த 37,500 ரூபாயில் நீங்கள் வந்து 4000 ரூபாயை நீங்கள் வந்து அந்த உங்களுடைய மெட்டீரியல் காஸ்ட்டு, அரைக்கிறது, பேக்கிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டால் கூட ஒரு 3,500 ரூபாயை நீங்கள் வந்து அந்த உங்களுடைய நீங்கள் போவீங்க, ஃபியூவல் போட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இது பண்ணிட்டால் கூட ஒரு 7,500 எக்ஸ்பென்சஸை நீங்கள் லெஸ் பண்ணிட்டால் கூட மீதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா அப்படின்றது வந்து சாலிடாக வருங்க. 30,000 ரூபா ஒரு வருமானம் சாலிடாக வரும். இதில் வந்து அமேசான் வந்து நீங்கள் விற்கிறீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு 10% கமிஷன் எடுத்தால் கூட ஒரு 3,000 ரூபா எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 27,500 ரூபா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சாலிடான வருமானமாக வரும். நிச்சயமாக வந்து இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 50 கிலோன்றது ரொம்ப ஈஸியாக வைத்துடலாம். நமக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தால் போக போக இதோடைய வியாபாரம்ன்றது வந்து மல்டிப்புளாக ஆகும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கூட டெவலப் பண்ணி போகலாம், அப்படி இல்லை ஃபுல் டைமாக இதை வந்து இன்னும் நீங்கள் இதை ட்ரபிள் அண்ட் ட்ரிபிள் மடங்காக நீங்கள் பண்ணலாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து ரிஸ்க் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க்கு, அதாவது ரிஸ்க் இருக்குன்னா ரிஸ்க் இருக்குங்க, ரிஸ்க் இல்லைன்னா ரிஸ்க் இல்லைங்க, நம்மளுடைய மனசை பொறுத்து தான். ஆனால் வியாபாரத்துடைய தேவைகள் வந்து எல்லா விதமான வியாபாரத்துக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செயலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் எடுத்து நம்ம செய்யலாம், இல்லை வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 10,000 ரூபாயில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பெரிய லெவலில் போகிறன்ற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு டீ செலவு தான், ஒரு மாதத்துடைய டீ செலவே இன்றைக்கி 10,000 ரூபா. கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லியிருந்தாங்களா அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை இந்த ஆலோசனையை கொடுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இது போய் சேரணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூசா.